இந்த மாமா பண்றாரோ அச்சோ மாமா காலையில வேலைக்கு போகும்போதே ஃபங்க்ஷன் போகணும்னு போகணும் சொல்லித்தானே விட்டேன் எவ்வளோ தடவை சொன்னாலும் இதற்கு மட்டும் மண்டையில ஏறவே ஏறாது எனக்கு வர்ற கோபத்துக்கு மாமா சேந்தா இப்படி பண்றீங்களோ சரி போன் பண்ணி பாப்போம் என்னதான் சொல்றாருன்னு கேப்போமே கண்டிப்பா ஏதோ ரீசன் சொல்லுவாரு கல்யாணம் ஆனதுல இருந்து ஏதோ ஒரு நாளாவது நேரத்தில் வந்து இருக்காரா

ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆயிட்டியாடா மாமா இதோ 2 मिनिटஸ்ல வந்துருவேன்டா அப்படியே நடிக்காதீங்க சரியா ஃபங்க்ஷன் போகணும்னு உங்களுக்கு தெரியும் இல்ல ஐந்து இந்த 2 मिनिटஸ் 2 मिनिटஸ்னு சொல்லாதீங்க இந்த 1 மணி நேரமா எவ்ளோ 2 मिनिटஸ் சொல்லிட்டீங்கன்னு உங்களுக்கே தெரியுமா சாரிடா தங்கம் அதுக்குள்ள நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்க அவங்களையும் நான் பார்த்து தாண்டா ஆகணும் உங்கள பார்க்க வேண்டாம்னு சொல்லல அட்லீஸ்ட் ஃபங்க்ஷன் போறனிக்காவது யாராவது மாத்தி விட்டுட்டு வரலாம்ல எப்பவுமே நம்ம லேட்டாதான் போறோம் அவங்க எல்லாம் நம்ம ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்தையும் முன்னாடி நின்னு நடத்தி கொடுத்திருக்காங்க கண்டிப்பா நாம அவங்க ஃபங்க்ஷனுக்கு நேரத்திலேயே போய் ஆகணும்ல ஆமாடா தங்கம் எனக்கும் புரியுதுடா எனக்கும் போகணும்னு தான் இருக்கு ஆனா என்னோட சுச்சுவேஷனும் நீ புரிஞ்சுக்கணும்ல எல்லா டைமுமே இப்படிதான் சொல்றீங்க எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா உங்க சைடு சொந்தம்னா மட்டும் நேரத்திலேயே போகணும்

தயவு செஞ்சு கிளம்பி வாங்க என்னால இதுக்கு மேல வாக்குவாதம் பண்ண முடியாது நீ தான் என்ன புரிஞ்சுக்க போறியோ தெரியல ஓ அப்ப நான் உங்கள புரிஞ்சிக்கிறது இல்ல இவ்ளோ நாளா புரிஞ்சிக்காம தான் இருக்கறேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அய்யோ கடவுளே ஒவ்வொரு வார்த்தைக்கு அர்த்தம் கண்டுபிடிக்காதடி ஃபங்க்ஷன் போகணும்னு சொன்னதுக்கு நீங்க என்னென்னெல்லாம் பேசுறீங்க தயவு செஞ்சு சாமி போனவை இன்னும் ரெண்டு நிமிஷத்துல நான் கண்டிப்பா அங்க இருப்பேன் ஆமாம் இனி நீங்கள் வந்து குளித்து ரெடியாகி பைக்கெல்லாம் தொடச்சி எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டு போகிறக்குள்ள கண்டிப்பாக ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும் அதுக்கு போகிறக்கு நம்ம போகாமையே இருக்கலாம் நீ என்னடி பேசிகிட்டு இருக்க உனக்கு தெரிஞ்சுதான் இதெல்லாம் பேசுகிறியா என்ன தயவு செஞ்சு ஃபோனை வை இப்போ நான் வந்துடுறேன் இவ்வளோ நேரம் ஃபோன் பேசி சண்டை போட்டதுக்கு நம்ம ரெடியாகி கிளம்பியே போயிருக்கலாம் தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் வேலையவே பாருங்கள் சரியா இனிமேல் நான் எந்த ஃபங்க்ஷனுக்கு வரல நீங்கள் போகிறேன்னா போயிட்டு வாங்க இப்படி பேசாதடி நான் எவ்வளவு தடவை சொல்லி இருக்கேன் எதுக்குமே கண்டிப்பா பொறுமைங்கிறது வேணும் எல்லாத்தையும் எடுத்துரிஞ்சு நீ பேசாத ஓ எனக்கு அப்ப பொறுமை இல்ல அப்படித்தானே சொல்ல வர்றீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோடி கோடி நாம எதை பத்தி பேசிட்டு நீ என்னத்தை பத்தி பேசிட்டு இருக்க போனவை ரெடியாரு இப்போ நான் வந்துருவேன் போலாம் சரி சீக்கிரம் வாங்க தங்கம் ரெடி ஆயிட்டியா போலாமா

கணவன் மனைவிக்குள்ள சண்டை வர்றது சகஜம்தான் ஆனா அப்படி சண்டை வரும்போது ஒருத்தர் கொRETURNTRANSFER விட்டுகுடுத்து வாழ்ந்தா வாழ்க்கை இனிமையா இருக்கும் ஆமா மாமா நீங்க சொல்றது சரி நம்ம எல்லாரும் அடுத்த எபிசோட்ல சந்திப்போம் ஆமா மாமா எல்லorக்கும் பை